ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கனால மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேங்க. அப்பாவுக்கு இன்னைக்கு லஞ்சுக்காக ரைஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரைஸும் சாம்பார் வச்சுருந்தேங்க. ரைஸையும் சாம்பாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பார் ரைஸ் வந்து இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்துட்டேங்க. மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக மாதுளம் பழம் வந்து கொடுத்துட்டுருங்க. லஞ்சுக்கு கேரட் பொரியலும் கொடுத்துட்டேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலை உருண்டை வந்து கொடுத்துட்டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா அவங்க விளையாடிட்டு அப்படி இப்படி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொன்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாப்பாவோட விளையாட்டு ஜாமான புக்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறக்கே மணி 11 ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. ஹால் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரி கிச்சனையே க்ளீன் பண்ணி விட்டுடலாம் சொல்லி கிச்சன் போயிருந்தாங்க. கிச்சன் ஃபுல்லாக அங்கங்கே பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கிச்சனில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் சிங்கிள் எடுத்து போட்டு எல்லாத்தையும் தொடச்சு விடலாம் சொல்லிவிட்டு மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நாளைக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கே மாப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி ஃபுல்லாக இன்றைக்கே எல்லா இடத்துலையும் மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேங்க. கிச்சன்லாம் குழந்தைங்க அங்கங்கே சாப்பிட்டுட்டு கொட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணக்குள்ள போதும் போது ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ் மேலே நிறைய பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸ்டவ்வையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டுலாம் சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சமைக்கும் போது ஏதோ சிந்தினாலும் கொஞ்சமாக லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணாலே க்ளீன் ஆயிடுதுங்க. இந்த ஸ்டவ்வில் வந்து 3 பர்னர்ஸ் இருக்கனால குக்கிங் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருதுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2 பர்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிட்டு இருந்ததுங்க. இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருது. சமையல் எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருதுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டவ் வந்துட்டு. இந்த ஸ்டவ்வோட ரிவ்யூ வந்துட்டு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சுங்க. சரி பாத்திரத்தையே கழுவிடலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கழுவிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு வரத்தையும் மணி 12 ஆயிடுச்சுங்க. லஞ்ச் டைமே வந்துருச்சுங்க. லஞ்சுக்கு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலைங்க. இன்றைக்கி மார்னிங் காட்டின ரெசிபி தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. சாமி கும்பிட்றப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு குழந்தைகளாக வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மணி பிளான்ட்டை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேங்க. மணி பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பழுத்துட்டே இருக்குங்க. இது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் வந்துட்டு பூஜை பண்ணுங்கிறதுக்காக பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சுட்டுலாம் சொல்லிவிட்டு சாமி ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு தொடச்சுட்டுட்டேங்க. நாங்கள் இந்த பூஜை ரூம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க வாங்கினோம். இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த பூஜை ரூம் வந்து வாங்கியிருந்தாங்க. நாங்கள் இந்த பூஜை ரூம் வந்து ரெடிமேடாக வாங்கினோங்க. நீங்களும் பூஜை ரூம் வாங்க போகிறீங்கன்னா இந்த பூஜை ரூமோட ரிவ்யூ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. பூஜை ஜாமான்மெல்லாம் கழுகிறதுக்காக கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அதில் கொஞ்சம் விம் லிக்யூடு கலந்துட்டு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்தாலே சுத்தமாக க்ளீன் ஆயிருங்க. எந்த
என்ன பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா கழுகுனதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான துணி வச்சு ஃபுல்லா தண்ணி எதுவும் இல்லாம தொடச்சு எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்டேங்க. விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி போட்டாலையும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேங்க. எல்லாமே வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி பொருளெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சாச்சுங்க. விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டுலாம் சொல்லிட்டு சாமியை கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.